Hello friends, welcome to Nisha's Passions. இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். கலர்ஃபுல்லான ஈஸியான பீட்ரூட் பூரி தான். பசங்க இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அழகான பிங்க் கலரில் இருக்கும். ஸோ வாங்க, இந்த ஈஸியான கலர்ஃபுல் பீட்ரூட் பூரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 4 பீட்ரூட் எடுத்திருக்கேன். மீடியமை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். 4 கப் மாவு சேர்க்க போகிறேன். ஸோ 4 பீட்ரூட் எடுத்து அதை நல்லா ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இனி இதை வந்து நல்லா வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம அரைச்ச பீட்ரூட் விழுது சேர்த்துக்கலாம். 4 கப் மாவு எடுக்கிறதுனால 4 டேபிள்ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க கிறிஸ்பினஸ்க்காக. அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வந்து ஓமம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்துட்டு கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா வந்து மல்லி இலை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 4 கப் மாவையும் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவை இருக்காது. இந்த பீட்ரூட்டில் உள்ள அந்த தண்ணியே வந்து உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்தது, நான் தண்ணி சேர்த்துக்கல. அப்புறமா ஃபைனலாக அதில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறுறதுக்காக அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். அப்புறமா 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதை இன்னும் கொஞ்சம் குழச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதை வந்து பால்ஸ் மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் ஆக்கி நம்ம வந்து பூரி போட்டு எடுத்துடலாம். நான் இப்போ குட்டி குட்டி பால்ஸாக தான் எடுத்திருக்கேன். பசங்களுக்கு குட்டியாக பூரி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்துட்டு நம்ம கல்லில் வந்து இது பூரி போடுற கட்டையில் வந்துட்டு எண்ணெய் தடவிட்டு அதை வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு. சூடானாலுமே அதில் பூரியை போடலாம். எனக்கு வந்து நான் வந்து தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் பபிள்ஸாக இருக்குது ஆயிலில். இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு கலர்ஃபுல்லான பூரி ரெடி ஆகிடுச்சு. பொண்ணு லாஸ்ட் டைம் கொடுத்து விடும்போது கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கலர்ஃபுல்லான பூரி என்னது அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஸோ அவள் இன்றைக்கும் எனக்கு இந்த பூரி வேணும்னு கேட்டு கொண்டு போயிருக்கா. ஸோ கண்டிப்பாக பசங்க வந்துட்டு பீட்ரூட் சாப்பிடாத பசங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நான் இதில் வந்துட்டு பூரி மட்டும் இல்லைங்க, அதை வந்துட்டு சப்பாத்தி மாதிரியும் போட்டு எடுத்தேன். அதுவுமே நல்லா தான் இருந்தது, சாஃப்டாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.